Hi friends, welcome to Saga's Kitchen. Bread omelette பண்றதுக்காக நான் இன்னைக்கு வந்து 6 bread எடுத்துக்கேன். Bread omelette பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா சேர்த்துக்க வேண்டாம். நான் இன்னைக்கு வந்து காரமாக வேணுன்றதுக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா முட்டையை வந்து அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே அப்படியே நம்ம போடும்போது அங்கங்கே திட்டு திட்டாக நிற்கும். பேனை வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். நம்ம கலந்து வச்ச முட்டையிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நல்லா பெருசாகவே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் வந்து ப்ரெட் எடுத்து நல்லா வந்து ஒரு சைடு டிப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு அப்படியே வச்சுருங்க. இன்னொரு ப்ரெட் எடுத்து அதுலேயும் வந்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த முட்டையோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகணும். ரெண்டு சைடு திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சாஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சும் கட் பண்ணலாம், சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் கரண்டி வச்சு கட் பண்ணாலே கட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.